Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அட்மிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, உண்மையிலே புரியுது உங்களோட ஆர்வம், உங்களோட அதாவது பயம் எல்லாமே புரியுது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. நல்லபடியாக இந்த வீடியோவை நீங்கள் கவனிங்க. மொதல் வந்து கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கணுமா, ஜென்ரல் ரேங்க் பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை மொதல் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவசரப்படாதீங்க. நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம நாளைக்கு காலையில் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது கம்யூனிட்டி ரேங்கை வச்சு நம்ம பார்க்கணுமா இல்லை வந்து ஜென்ரல் ரேங்கை வச்சு பார்க்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், சரியா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைன் மோடில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் இதில் வந்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். ஆனால் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணி ஆகணும். அது ஒன்று மட்டும் தான் இங்கே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, சரியா? அதாவது நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. 7.5 ரிசர்வேஷனில் தனியாக என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இதுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 1500 கட்டணும். பிசி எம்பிசி இதில் வந்தீங்க அப்படின்னா 3000 நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா கட்டணும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசியில் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் ஓசியில் இருக்கும்போது உங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 18484 வரைக்கும் ஜென்ரல் ரேங்கில் இருந்து, அதாவது ஜென்ரல் ரேங்க் வந்து 1லேருந்து 18484 இருக்கிற ஓசி கேண்டிடேட் வந்து ஃபேஸ் 1க்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 27342 இருக்கிற பிசி கேண்டிடேட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க்கு. ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 18574 இருக்கிற எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 23756 பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்ருக்காங்க ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு. ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 32573 வரைக்கும் இருக்கிற ஃபேஸ் 1க்கு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 23862 வரைக்கும் இருக்கிற எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 22946 வரைக்கும் இருக்கிற எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் இல்லை மெயில் வராமல் இருக்கலாம். அதனால் ஜென்ரல் ரேங்க்கில் வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி மாடிஃபை பண்ணுற பேஜ் வரும். மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியலை, என்ன பண்ணணுமே தெரியல, ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு வரிசையாக உங்களுக்கு டெமோ வீடியோ போகிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம். ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்குமா, இந்த கட் ஆஃபில் நான் வரல சார், இந்த ரேங்க் ரேஞ்சில் நான் வரல, ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், சரியா? ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து ஏன் நடக்காது இல்லை ஏன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் போய் அஃபிலியேட்டட் காலேஜஸில் அட்மிஷன் போட்டுக்கலாம். சில காலேஜஸ் வந்து டொனேஷன் கேட்பாங்க, சில காலேஜஸ் டொனேஷன் இல்லாமே அட்மிஷன் போடக்கூடிய காலேஜஸ் இருக்குது. அப்படி நீங்கள் எதுவும் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிசிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துங்க. அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.